எல்லாரும் அம்மா அப்பா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா என்னையும் ஆதித்யாவையும் பார்த்து உனக்கும் உனக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டா எல்லாத்துக்கும் மேல நண்பன்னு சொல்லுவேன். அவன் இல்லாம ஒரு மாதம் கூட போனதே இல்ல. 12 வருஷமா நானும் இது வரைக்கும் இங்க ரெண்டு பேருக்கு எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவன் ஓரளவுக்கு நல்லா தான் படிப்பான். நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு விளையாட்ட தெரிவேன். எப்படியோ மொட்டை தட்டி தட்டி சோசியல் சர்வீஸ் அப்படி இப்படின்னு பண்ணி நானும் ஏதோ வந்துட்டேன். நமக்கு ஸ்போர்ட்ஸ் மேல கொஞ்சம் ஆர்வம், எல்லாம் அவன் கொண்டது தான். அஞ்சு வயசுல இருந்து ஒன்னா தான் பர்த்டே கொண்டாடுறோம். இப்போ இன்னைக்கு இங்க ரெண்டு பேருக்கு 17 வயசு, இன்னும் சில நிமிஷத்துல என்னால தாங்க முடியாதுப்பா. காரணம் நான் கொஞ்சம் பயந்த டைப். இந்த இருட்டு திருட்டு பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயம்லாம் நான் தைரியசாலி தான், ஆனா அவன் தான் கொஞ்சம் பயந்தான். அவனுக்கு ஸ்க்ளரோஃபோபியா போல. அதுதாங்க திருட்டு இருட்டு உலகான்னா கொஞ்சம் பயப்படுவான். அவன் வெளில சொன்னதில்லை, ஆனால் நம்மக்கிட்ட தெரியாமல் இருக்குமா? 12 வருஷத்துலேருந்து அவன் சொல்லாமல் கண்டுபிடிச்சது இதுவும் ஒன்று. இது வரைக்கும் பெருசாக பிரச்சனை வந்ததில்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேருக்கும் பர்த்டே. சார் நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வேலையை காமிச்சிருக்கேன், ஒழுங்காக பேசக்கூட முடியல. இப்போ நான் அவன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட்டு. அவனுக்கு மறக்க முடியாத பர்த்டேவா மாற்ற போகிறேன். ஃபோன் கூட வரலன்னு ஆள் கடுப்பாயிருக்கான். மணி 11:50 ஆச்சு. நாளைக்கு ரெண்டு பேருக்கும் பர்த்டே, அவனால் மறக்க முடியாத சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஐயோ அப்போவே சொன்னேன் இந்த ஐஸ்கிரீம்லாம் வேணான்னு. பிடிவி கணேஷ் குரல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். ரைட்டு, இப்போ கிளம்புனாதான் அந்த சோம்பேறியை சரியாக போய் உசு போட முடியும். அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருப்பான். மணி 11:50 ஆச்சுல. நான் போட்டு டிஷர்ட்டை கூட கண்டுபிடிச்சிருவேன். ஆ, முதல் டிஷர்ட்டை மாற்றணும். சரியான உஷார் பார்த்தியில சர்ப்ரைஸ் நான் சும்மாவா? கரண்ட் வேற போயிடுச்சு. ஐயோ கரண்ட் வேறையா? என்ன கதவு திறந்துருக்கு? சரியில்லையே. இந்த கதவு திறந்துருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கான்?
எங்கேயோ இருக்கான். Ah.